வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ என்னன்னா, ஜென்ரலா வந்து நிறைய பேர் எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. குழந்தை வந்து மோஷன் போடுதுல, நாங்க சில டைம்ஸ் டாக்டர்கிட்ட போனா 7 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போனா ஓகே, 8 நாளைக்கு ஒரு தடவை போனா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது ஓகே கிடையாது. குழந்தைங்க வந்து கண்டிப்பா டெய்லி மோஷன் போடணும். போன மாசமே வந்துட்டாங்க, ஒரு 6 மாச குழந்தை. அந்த குழந்தைக்கு மெகா கோலன், இது பக்கத்துல காமிடா, மெகா கோலன் இங்க பாருங்க. அந்த குழந்தையோட எக்ஸ்ரே இது. இது வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த குழந்தையோட பெருங்குடல் பாருங்க. இவ்வளவு பெருசு விரிஞ்சிருச்சு. குழந்தை பிறந்ததுல இருந்தே 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஜ் எப்படின்னா, இப்படி விரிஞ்சு இது ஃபுல்லா இவ்வளவு பெருசாயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, குழந்தைக்கு இவ்வளவு மோஷன் ஃபில் ஆனாதான் போகும். 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை இனிமா கொடுத்து போக வச்சிருந்திருக்காங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பை பர்த்தே இப்படிதான் இந்த குழந்தைக்கு. அதனால என்ன பண்ணா, இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி தொப்பல் கிட்ட குடலை வெளியே வச்சிடணும். 1 வருஷத்துலயே சரியாகலாம், 2 வருஷத்துலயே சரியாகலாம். மோஷன் டெய்லி வெளியே போயிட்டே இருக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கணும். ரொம்ப சீரியஸ்னஸ்னா இது வந்து ஓகே, அது வந்து நிரந்தர தீர்வுனா பரவாயில்ல. ஆனா அது வந்து எவ்வளவு ஒரு வருத்தம் வேதனைன்றதை விட, அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்ற கவலையோட அவங்க வந்திருந்தாங்க. பட் இப்ப குழந்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த இவ்வளவு பெருசு இருக்கிறத வந்து சுருக்கணும். இதுக்கு சர்ஜரி பண்ணாம நேச்சுரல் ப்ரொசீஜர்ல ஹோமியோ மெடிசன் கொடுத்து நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், நீங்க மோஷன் எப்படி உட்கார வைக்கிறீங்க, நீங்க டெய்லி வந்துட்டு அந்த பிராக்டிஸ் குடுக்குறீங்களான்னு. அப்பதான் மேம் அது என்னது அப்படின்னாங்க. என்கிட்ட வர பேஷண்ட்கே இது தெரியலன்னா, நிறைய பேருக்கு இதை பத்தி விழிப்புணர்வு இருக்காது. குழந்தை பிறந்ததுல இருந்து டெய்லி காலையில எப்படி அந்த குழந்தைய மோஷனுக்கு பழக்கணும்ன்றது தெரியாம இருக்குன்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். தெரிஞ்ச உடனே வீடியோ போட்டுருவேன் எப்பயுமே நான். இன்னைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். எப்படி காமிங்க, இப்படி வர ஃப்ரெண்ட்ல வா, குழந்தைய கொடுங்க என்கிட்ட. நீங்க வந்து சும்மா வீட்டுல எப்படி குழந்தைய டெய்லி வந்து குழந்தைய வந்து கால் விரிச்சு வச்சுக்கோங்க. குழந்தை இப்படி படுக்க வைக்கணும், திருப்பி குழந்தை இப்படி படுக்க வச்சுட்டு டெய்லி காலையில ஒரு நியூஸ் பேப்பர் கீழே விரிச்சிட்டு குழந்தை கால இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கணும். நீங்க டெய்லி காலையில குழந்தை கால் இப்படி மடக்கி வச்சு இப்படி லைட்டா வயிற்றுல அமுக்குனீங்கன்னா குழந்தைக்கு ப்ரெஷர் வரும். குழந்தை பிறந்ததுல இருந்து டெய்லி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் குழந்தை உங்களோட மோஷன் போகும்போது ஒரு மாதிரி நெளியும் இல்லை, நெளிஞ்சோட கீழே பேப்பர் போட்டு குழந்தைய தூக்கி நீங்க மடியில வச்சு இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து மோஷன் வந்துடும். ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் நாய்க்கு பெல் ரிஃப்ளெக்ஸ் மாதிரிதான். ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்க தூக்கி குழந்தைய காலில் போட்டு இப்படி வச்சாவே அது மோஷன் தன்னால போயிடும். ஒரு அதுக்கப்புறம் நீங்க 5வது மாசத்துல இருந்து டெய்லி காலையில கீழே பேப்பர் போட்டு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க இப்படி வச்சு இப்படி வச்சுட்டீங்கன்னா குழந்தை 2 மினிட்ஸ்ல மோஷன் போயிடும். 1 நாளைக்கு 1 தடவை அது ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வர, இது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், குழந்தைங்க யூரின் போகும்போது முக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுதான் இப்ப இந்த குழந்தையோட யூரித்ரா பாருங்க, டைட்டா இருக்கு பாத்தீங்களா. இந்த மேல் தோல் ஃப்ரீயா பின்னாடி போயிட்டு வரணும். இது பயங்கர டைட்டா இருக்குல்ல, இந்த மாதிரி டைட்டா இருந்தா குழந்தை யூரின் போகும்போது முக்கி போகும். இங்க பாருங்க ஓட்டையே இவ்வளவுதான் இருக்கு. இது பின்னாடி நல்லா இழுத்து விட்டு குளிக்க வைக்கணும். ஆக்சுவலி இந்தாங்க மேம் தூக்கிக்கோ.